அனைவருக்கும் வணக்கம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர் சென்னை 1399 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சென்னையில் பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த காலேஜ் வந்து டாப் செகண்ட் பொசிஷனில் வருதுன்னு சொல்லலாம். எஸ்எஸ்என்க்கு அடுத்த லெவலில் சிஐடி சென்னை தான் வருது. நம்மளோட சேனலோட கமெண்ட்ல ஜாஸ்தி கேட்கப்பட்ட ஒரு காலேஜ் ரிவ்யூனா இந்த சிஐடி சென்னையாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுன்னா நாமளும் இந்த காலேஜ் பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் நம்மளால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த வருஷம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இவங்க எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு வெல் எக்யூப்டா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா சிஐடி சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஹையர் ஸ்டடிஸ் பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அட் த சேம் டைம் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 175வது ரேங்கிங் வாங்கின ஆல் இந்தியா லெவல்ல ரேங்கிங் வச்சிருக்க ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்பர் ஒன் ரேங்க் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்த பாஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா, சோ இந்த பாஸ் பெர்சன்டேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2021 லாஸ்ட் நவம்பர் டிசம்பர் செமஸ்டருக்கு வச்சிருக்க ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அட் த சேம் டைம் நம்பர் 3 இன் டிஎன்இஏ அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தமிழ்நாடு லெவல்ல கிட்டத்தட்ட 476 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து ஜாஸ்தி சீட்ஸ் வந்து ஃபில் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில் ஆன லிஸ்ட் எடுத்தோம்னா நம்ம தேர்ட் பொசிஷன்ல வர காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு லெவல்ல ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயத்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலியமாகவும் அவங்களோட நாலேஜ் ரிலேட்டடாகவோ ஐஐடிஸ் என்ஐடிஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்டாஃப்ஸை இன்குபேட் பண்ணி காலேஜில் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விஷயங்களை சொல்லி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த இன்க்ளூட் பண்ணி பண்ணுறனால ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் தமிழ்நாடு லெவலில் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இந்த காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் வந்து வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும், ஹார்ட்வேருக்கு நடக்கும் சாஃப்ட்வேருக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேக்கத்தான் நடக்கும்போது வருஷம் வருஷம் இந்த காலேஜ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு டீம் ஆவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அடிச்சிடறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லேப் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பிஹெச்டி பண்ண ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், ஐஐடிஸ் என்ஐடிஸில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் போகிற பெரிய டவுட் என்னென்னு பார்த்தோம்னா சிஐடி சென்னையை நாம ஆப்ஷனில் வச்சு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் சைடில் நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது சிஐடி சென்னையை டாப் 10 காலேஜ் ரேங்கிங்கில் கண்டிப்பாக நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெஸ்ட் 10 காலேஜ் லிஸ்ட் கொடுக்கும்போது இந்த காலேஜ் வந்து முன்னாடி தான் வருதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சென்னை ரீஜியனில் எஸ்எஸ்என்க்கு அடுத்த லெவலில் வர ஒரே கல்லூரினா அது சிஐடி தான். மற்ற காலேஜஸ் எல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து இவங்க ரோல் மாடலாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸும் இந்த வருஷம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்கு எந்த காலேஜ் சென்னை ரீஜன்ல பெஸ்ட்டா இருக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த சிஐடி சென்னை தான் வருது. ஏன்னா இவங்களோட ரேங்கிங் வைஸும் சரி இவங்களோட கோச்சிங் வைஸும் சரி எல்லாமே பெட்டரா இருக்கு, அதனால இந்த ஆப்ஷன் நம்ம சைபர் செக்யூரிட்டி காலேஜஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கொடுக்குறோம். அடுத்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலுக்கும் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் இது ரொம்ப பேர் போன காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது மெக்கானிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே அவங்களோட கம்பெனிஸ்லேயே வந்து இன்டர்ன்ஷிப்ஸும் கோச்சிங்கும் பெட்டராக கொடுக்குறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இந்த காலேஜ் ரொம்ப முதன்மையான கல்லூரியாக இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணா கூட இந்த காலேஜுக்கு 175 எபோ கட் ஆஃப் மார்க் தேவைப்படுற மாதிரி நாம் அனலைஸ் பண்ணுறது தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் கூட இங்கே எடுத்து படிக்கிறது இன்னுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த காலேஜோட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி பார்த்தலாம். ஜாஸ்தி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட 25 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஆக்சுவலி இந்த விஷயங்கள்லாம் எங்கிருந்து போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட வெப்சைட்டில் டீட்டெயில்டாக ஒவ்வொரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு கல்லூரியானாலும் அதை நேரில் போய் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. சிஐடி சென்னையே நீங்கள் ஒன்ஸ் நேரில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிற காலேஜஸ் ஆப்ஷனில் வைக்கிறதுக்கு முன்னாடி சிஐடி சென்னையை வைக்கிறது கூட சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். நாம நிறைய காலேஜ் விசிட் பண்ணும்போது சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரொம்பவும் பெட்டரா தெரிஞ்ச ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். லேப்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ரொம்பவும் ஹை லெவல் எக்யூப்டா இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவும் இந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இங்க இருக்க சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பத்தி சொல்லிருந்தேன். சென்டர் ஃபார் சிஸ்டம் டிசைன், சென்டர் ஃபார் அப்ளைட் ரிசர்ச்,
சென்டர் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், ஆஃப்லான் இன்ஜின் ரிசர்ச் சென்டர், ஐஐடி பாம்பே ரிமோட் சென்டர், சென்டர் ஃபார் மெட்டீரியல் ரிசர்ச், 3D பிரிண்டிங் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். 3D பிரிண்டிங்கிறது நிறைய காலேஜில் வந்து இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது, பட் இங்கே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் விஷயம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் கியூடெக் வேப்கோ சென்டர் ஆஃப் ஐஓடி. கியூடெக்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபாரின் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்டும் வேப்கோ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கோர் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி இங்கே ஐஓடிக்குனே தனியாக ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. தென் சென்டர் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், சென்டர் ஃபார் நானோடெக். நானோடெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், நானோடெக்னாலஜி தான் வந்து இப்பவும் கரண்டாக நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப டெவலப்டு ஸ்டேஜில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு தனியாக சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச். எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து பெட்டரான விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்கன்னா, நான் டிஃபென்ஸ்ல போகணும், நான் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல போகணும்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நீங்க இந்த காலேஜ்ல இருக்கிறதுனால சூஸ் பண்ணலாம். ஹைடெக் ஹைட்ரோபோனிக் ரிசர்ச், HCL சென்டர் ஃபார் எம்படிங் அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. தென் MHRD இன்ஸ்டியூஷனோட இனோவேஷன் கவுன்சிலும் இங்க இருக்கு. NC டெக்னாலஜி, TNVS சென்டர் ஃபார் VLSI டிசைன். VLSIங்கிறது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ல வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து VLSIல வந்து நல்ல பேக்கேஜ் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ்க்கு உண்டான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். அஸ்ட்ரோலஜி, கூகா சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ். கூகா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஒரு அந்த ரோபோட் மட்டுமே கிட்டத்தட்ட 1 crore அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே இருக்கனால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கியூகா ரோபோட்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹரிதா ரிசர்ச் சென்டர் ஃபார் மெக்கானிக்கல், PMKY ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், பெகா யூனிவர்சிட்டி அகாடமிக் ப்ரோக்ராம், சென்டர் ஃபார் நியூ எனர்ஜி, சோலார் அண்ட் வின். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு 25 மேற்பட்ட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்க ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நாலேஜை ரொம்பவும் ஜாஸ்தி டெவலப் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தரலாம். யூஸ்வலா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்டோட ஒரு மோட்டிவா இருக்கும். இங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் செகண்டரி தான் பாக்குறாங்க. பசங்க உள்ள போகும்போது பிளேஸ்மெண்ட் செய்ய பண்ணி தான் போறாங்க, பட் ஹையர் ஸ்டடிஸ் தான் பிரைமரியா பாக்குறாங்க. பிகாஸ் நம்ம அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிங்க்டின் மூலமா கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கும் போது அங்க இருக்க அலுமினிஸ் ஆகட்டும், இப்ப ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களாகட்டும், எங்களுக்கு இங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால நாங்க அதுதான் ப்ரிஃபரன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ்லயும் இது எந்த வகத்திலும் சலச்ச காலேஜ் கிடையாது. குவால்காம் அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 28 lakh rupees ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த குவால்காம் அப்படின்னு சொல்ல போனால் இட்ஸ் கோர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பர் ட்ரீம் ஆஃபராக 20 lakh 15 lakh ஹை சாலரி பேக்கேஜ்க்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90-95% வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. மீதி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹையர் ஸ்டடிஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சு போகிறனால இந்த மாதிரியான ஒரு நம்பர் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இங்க வர கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். குவால்காம், ஜோகோ, அசென்சர், HCL, IBM, தேஜாஸ் நெட்ஒர்க், HSBS, பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட், எல்ஜி, HCL, கவாசகி, மகேந்திரா, மிட்சுபிஷி, வேப்கோ, விச்சூசா, வேல்யூ, டெக் மகேந்திரா, சாய்பம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த நோன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்குலாம் அந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க டாப் கம்பெனிஸ்னு சொல்லலாம். இது அல்லாத ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் ப்ராடக்ட் பேஸ்டு எம்என்சிஸும் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜுக்கு இந்த வருஷம் தேவைப்படுற கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஆக்சுவலி கம்யூனிட்டி வைஸ் நான் கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்க போகிறது கிடையாது. ஓவராலாக இங்கே இந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு சீட்ஸ் கிடைக்கும்னா அது என்னென்ன மாதிரியான மார்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 194 வரைக்கும் இந்த காலேஜ் வந்து இந்த வருஷம் வந்து மினிமம் கட் ஆஃபாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நான் சொன்னேன் SSN-க்கு அடுத்த லெவலில் வைக்கிறனால இது வச்சதுக்கப்புறம் தான் மற்ற காலேஜ் போகிறாங்க. CEG அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, CEG, MIT, SSN, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுதான் நம்மளும் சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறோம். ஸோ அந்த ரீசனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 194 மேல கட் ஆஃப் ரேஞ்ச் தேவைப்படுதுங்க. அடுத்து ஐடி, பிடெக் ஐடி அப்படிங்கிற கோர்ஸ் இங்க இருக்கு. 193 மேல கட் ஆஃப் இருந்ததுன்னா BC கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்த கம்யூனிட்டிங்கிறப்போ நமக்கு 1 or 2 மார்க்ஸ் கம்மி ஆகும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 193 மேல ஐடிக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்கிறோம். ப்ரோ இது ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு 191 கட் ஆஃப் மேல தேவைப்படுதுன்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 185 மேல இருந்தா கண்டிப்பா இங்க நம்ம உள்ள போக முடியும். மெக்கட்ரானிக்ஸ்க்கு 186 மேல இருந்தா நம்ம இங்க உள்ள போக முடியும். ஏன்னா மெக்கட்ரானிக்ஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து மதுரை தியாகராஜர் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி மெக்கட்ரானிக்ஸ் தனியாக வீடியோ போகும்போது சொல்லியிருந்தேன்.
தியாகராஜன் வந்து மதுரையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும், இன்னுமே சொல்ல போனோம்னா சிஐடி சென்னையில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் தனியாக அவங்க கோன் கம்பெனி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக ஆட்டோமேஷனுக்கு வந்து விஷயங்கள் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்க்கு 175 மேலே இருந்தால் இங்கே கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 180 மேலே இருந்தால் கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் 190 பிளஸ் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டி இங்கே புதுசாக வந்த கோர்ஸாக இருந்தாலும் சென்னை ரீஜியனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் வைக்கிறாங்க. சம்டைம்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவராலாக தமிழ்நாடு ரீஜியன்லையும் சைபர் செக்யூரிட்டிக்கு இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ 192 கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் சைபர் செக்யூரிட்டிக்கு தேவைப்படலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ்க்கும் 192 மேலே இந்த வருஷம் தேவைப்படலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்க 12 டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் தேவைப்படுற கட் ஆஃப்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் 190 பிளஸ், மெக்கானிக்கல் 185 பிளஸ், மெக்கட்ரானிக்ஸ் 186 பிளஸ், பயோமெடிக்கல் 180 பிளஸ், சிவில் இன்ஜினியரிங் மட்டும் 175 பிளஸ்க்கு இந்த காலேஜில் கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வருஷம் ப்ரிடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ரிசர்ச் சைடில் இந்த காலேஜில் நடக்கிற ஒர்க்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ணுற விஷயங்கள், கிளவுட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், வயர்லெஸ் சென்சார் நெட்ஒர்க், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பிஎல்எஸ்ஐ சிக்னல் ப்ராசஸிங், இந்த மாதிரி ரிசர்ச் சைடில் கட்டிங் எச் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்ல போகிற நியூ வேர்ல்டு, ஐ மீன் அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸில் நிறையா பேர் வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஐஐடிஸ் என்ஐடிஸ் வந்து அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அடுத்த லெவலில் இவங்க பண்ணுறாங்கிறது இன்னுமே பெட்டரான விஷயம் சொல்லலாம். பேட்டன்ஸ் இவங்களாவே விஷயங்களை டெவலப் பண்ணி புது புது இன்வென்ஷன் ரெடி பண்ணி அதை வந்து பேட்டன்ட் வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 25 மேற்பட்ட ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காலேஜோட ஹோல் டீடைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்கும் கேட்குற க்வெஸ்சன், அண்ணா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? நான் வந்து இந்த காலேஜை நேரடியாக போய் விசிட் பண்ணதில்லை, எனக்கு ஃபீஸ் எல்லாம் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல போனோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 70-90,000 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்னு சொல்ல போனோம்னா 80-90 வரைக்கும் வருது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா கவுன்சிலிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போனால். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுதுன்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜை நேரில் போய் பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு காலேஜில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 180,000 வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சொன்னது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் பார்த்துட்டு அட்மிஷன்லாம் போட்டு வந்தவங்க நம்ம கால் பண்ணி பேசும்போது சொன்னது 180,000 கேட்குறாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் 90,000 வந்து ஹாஸ்டலுக்கும் வந்து ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிற பசங்க இந்த ஃபீஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமானது. ஓகே, இப்போ இந்த காலேஜோட கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படும், என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வருது, என்ன பேக்கேஜ்க்கு ஹயர் பண்ணுறாங்க, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எவ்வளோ இருக்குது, லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேபில் தேவைப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அவங்க கரிக்குலம் விட்டு வெளியே இன்னுமே அட்வான்ஸாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாங்கி வச்சிருக்காங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி யூசிஸில் யூஸ் பண்ணி விஷயங்களை கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் இருந்துட்டேன். இன்டர்ன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் முடித்த உடனே 8 weeks இன்டர்ன்ஷிப், அதாவது 2 மேண்டட்டரியாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியாகணும். செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் 12 weeks வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும், அதாவது 3 கண்டிப்பாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும், மார்ச் டு மே மாதம் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணும் அப்படிங்கிறது கரிக்குலமாக வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3rd year முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பெனிஸ்லேயே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சம்மர் இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் அட்டன் பண்ணுறாங்க, செகண்டாக ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறாங்க, தேர்டாக டேரெக்டாக அவங்களோட கம்பெனிலேயே போய் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறாங்க, ஃபைனல் இயர் முடிச்சோடனே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஹாலிடேஸில், சம்மர் ஹாலிடேஸில் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த வருஷம் மினிமம் 50 ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்த காலேஜ்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், என் சேனலில் இது வரைக்கும் வந்த ஜாஸ்தி கமெண்ட் இந்த காலேஜை பற்றி தான். நிறையா பசங்க ஒவ்வொரு வீடியோக்கும் சிஐடி சென்னையை பற்றி சொல்லுங்கள், அது நல்லா இருக்கா, நிறைய பேர் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என் சைடில் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, செலவை யோசிக்காதீங்க. ஒரு காலேஜ்னால் இந்தந்த விஷயங்கள் இவ்வளோ தூரம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா மற்ற காலேஜை உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா இதுக்காகவே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரெண்டாவோ அந்த மாதிரி நம்ம போய் அவங்க கூட விசிட் பண்ணி காலேஜ் கேம்பஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பசங்களை நம்ம வந்து லிங்க்டின் மூலமா காண்டாக்ட் பண்ணி அலுமினிஸாக இருக்கிறவங்களையும் படிச்சுட்டு இருக்க பசங்கள்ட்டையும் நம்ம ஃபோன் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இது. அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையாகவே அங்கே இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ணி ஸ்டூடெண்ட்டை கேட்டு தெரிஞ்சிருக்கோம்.
ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் நம்பர் டூ இன் சென்னை அப்படிங்கிற சொல்றதுக்கான ரீசன் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தமிழ்ல போட்டிருப்பேன், நெக்ஸ்ட் டூ SSN அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். அது ரியலாவே அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா CET சென்னை மாதிரியே வேற ஏதாவது காலேஜுக்கு நான் பேசணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற இன்ஃபர்மேஷன் பத்தி பேசுற வரைக்கும் சைனிங் ஆஃப் USGP. Thanks for watching. Have a good day and take care.